இவ்வளோ நாளு வர வர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த தடவை உண்மையிலேயே வந்துருவாரு போல இருக்கே நிஜமாவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு போல ஏன்னா நடக்கிற விஷயங்கள் பார்த்தா அப்படிதாங்க தெரியுது முக்கியமா சொல்லணும்னா இப்ப பிரசாந்த் கிஷோரை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு யாருப்பா அந்த பிரஷாந்த் கிஷோர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் வியூகங்களை அமைச்சு கொடுக்கிற ஒரு அரசியல் புலி அப்படின்னு இவர சொல்லலாம் சிறந்த ஆலோசகர் திறமைசாலி ஐபேக் நிறுவன ஆலோசகரா இருக்காரு இவர்கிட்ட காணப்படுற ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா யாருக்காக வேலை பாக்குறமோ அவங்களுக்கு ரொம்பவே விசுவாசமா இருப்பாரு ஒரே சமயத்துல அட்ட டைம்ல பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சிகளுக்கு இந்த அக்ரிமெண்ட் பேசிஸ்ல ஒவ்வொரு வியூகமா அமைச்சு தருவாரு ரெண்டு முறை மோடி ஆட்சியில அமர்றதுக்கு சாட்சாத் இவரே தான்பா காரணம் ஜெகன்மோகன் ரெட்டியில ஆரம்பிச்சு குமார் வரைக்கும் இவங்களோட வெற்றிக்கு பின்னால ஒரு மூளையா இருந்து செயல்பட்டதும் இவர்தான் இப்படிப்பட்ட மனுஷனை நம்ம மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் கூட அடிக்கடி போய்ட்டு மீட் பண்ணி பேசிட்டு தான் வராங்க எம்பி தேர்தல் தோல்வியினால நொந்து போயிருந்த நம்மளுடைய முதல்வர் கூட பிரசாந்த் பண்ணி தமிழக சட்டமன்ற மக்களவை தேர்தலில் அதிமுகவை வெற்றி பெற வைக்க பிரசாந்த் கிஷோரை நியமிக்க ஒப்பந்தம் வரைக்கும் போனதாகவும் செய்திகள் வந்துச்சு அதுக்கப்புறமா கமல்ஹாசன் சார் கூட அவரை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா தான் கிராமத்துல உறுப்பினர் சேர்க்கை பொறுப்பாளர்களோட நியமனம் அப்படின்னு சொல்லிட்டு மையம் தன்னுடைய வேலைய டக்கு டக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க இது போக பாத்தீங்கன்னா பிரஷாந்த் கிஷோருக்கு திமுக தலைவர் முக க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் கூட நெருக்கம் இருக்கு ஓஎம்ஜி அப்படின்ற நிறுவனம் தான் திமுகவுக்கு பிரச்சார விளம்பர வியூகங்களை வகுத்து கொடுக்குது இவங்க போதாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பிரஷாந்த் கிஷோரை போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு ரஜினி பாத்தீங்கன்னா தனி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பேரவை தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள்லயும் போட்டியிடுவாரு அப்படின்னு செய்திகள் எல்லாம் வெளிவந்துட்டு இருக்கு பட் பாத்தீங்கன்னா இது வழக்கம் போல ஒரு படத்தை ஓட வைக்கதான் ரஜினி மேற்கொள்ளும் யுக்தியாகவும் தர்பார் பட வியாபார பேச்சாகவும் பார்க்கப்படுது ஆனா இப்ப பிரசாந்த் கிஷோர் போயிட்டு மீட் பண்ணிருக்காரு இல்லையா சோ இதை பார்க்கும் போது ஒரு வெள்ள நிஜமாவே ஸ்டார்ட் பண்ணிடுவாரோ அப்படின்னு நினைக்க தோணுது இதுக்கான முதல் வேலைகளும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் கிட்ட நம்ம ரஜினி சார் என்ன மாதிரி பேசினாரு அப்படின்ற விஷயம் உறுதியா தெரியல பட் கண்டிப்பா ஒரு அரசியல் மீட்டப்பா தான் இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா மதுரையில அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகையினப்போ தன்னுடைய அரசியல் பிரவேசத்தையும் கட்சியோடைய பெயரையும் ரஜினி அனௌன்ஸ் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு டாக் கிளம்பி இருக்கு அப்படி கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரஜினிகாந்த் சார் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தப் போறாரு அப்படின்றது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது ஆக மொத்தத்தில் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற பிரம்மாஸ்திரத்தை முழுமையா யூஸ் பண்ணிக்க போறது யாரு அப்படின்னு தெரியல அதிமுகவா திமுகவா கமல் சாரா ரஜினி சாரா அப்படி இல்லைன்னா யாருமே இல்லாமல் போயிடுமா அப்படின்ற விஷயமும் தெரியல இது எல்லாத்தையும் தேர்தல் வரும்போது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரசிகர்கள் அடிபடுறத வந்து அவர் கண்ணம் பண்ணிருக்காரு அது வந்து ரொம்ப நியாயம் ஏன்னா அவருடைய வளர்ச்சி வந்து ரசிகர்கள் தானே அவர் அம்மா இருக்கும் போதே அவரு பண்ண வருங்க இந்த மாடு இதெல்லாம் தானம் கொடுத்தவர் அம்மா இருக்கும்போது ஒரு நடிகர் கொடுத்தது இல்லை அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு நடிகர் வாயை திறந்ததில்லை அம்மா இருக்கும்போது தைரியமாக மாடு கொடுத்தார்